நிபந்தனைக்கு உட்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு PKPBயின் போது பச்சை மண்டல பகுதிகளில் இருக்கும் வழிபாட்டு தலங்கள் June 10 பிறகு செயல்படுவதற்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியிருக்கின்றது. இருப்பினும் நாட்டின் சிவப்பு மற்றும் மஞ்சள் மண்டல பகுதிகளாக அறிவிக்கப்பட்டிருக்கும் 6 மாநிலங்களில் உள்ள ஆலயங்கள் மீண்டும் செயல்படுவதற்கு இன்னும் அனுமதி வழங்கப்படவில்லை. மற்றொரு நிலவரத்தில் நாட்டில் உள்ள சில ஆலயங்கள் மீண்டும் செயல்படுவதற்கு அனுமதி வழங்கிய அரசாங்கத்தின் முடிவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ளும் வகையில் தற்போதைய சூழலுக்கு இந்நடைமுறை ஏற்புடையது அல்ல என்று சில தரப்பினர் தங்கள் கருத்துக்களை பர்னாமா செய்திகளிடம் தெரிவித்திருக்கின்றனர். COVID-19 நோய் பரவலை கட்டுப்படுத்த அரசாங்கம் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் வேளையில் கடுமையான கட்டுப்பாடுகளுடன் மேற்கொள்ளப்படவிருக்கும் இந்நடைமுறை ஆலய நிர்வாகங்களுக்கு மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கும் சிரமத்தை ஏற்படுத்தும் என்று இந்து சமயம் சார்ந்த சங்கங்களின் பிரதிநிதிகள் தெரிவித்திருக்கின்றனர். ஒரே நேரத்தில் 30 பேர்களை ஆலயங்களில் அனுமதிப்பது ஏற்புடையது அல்ல. 31 நபரை நாங்கள் எப்படி திருப்பி அனுப்புவது? குருக்கள் சங்கல்பம் செய்ய முடியாது, விபூதியை தர முடியாது, மூலஸ்தானத்திலிருந்து தீபத்தை காட்டுவார், நம்ம எல்லாம் அதை வழிபட்டுட்டு போவோம்னு சொல்றது சரியாகப்படவில்லை. இன்றைய நேரத்திலிருந்து இந்த சர்ச்சையான ஒரு விஷயமா அந்த ஆலயத்துக்கு எப்படி செல்றது, எத்தனை மணிக்கு போறதுன்ற ஒரு விஷயம் இருக்குது. இதை பொதுவாகவே இந்து மக்கள்கிட்ட கேட்டு செஞ்சாங்களா என்னன்னு தெரியல. இது டோட்டலாகவே ஒரு முரண்பாடான ஒரு விஷயமா இருக்கு. ஒருமித்த குரலாக எல்லா இந்து இயக்கங்களும் இந்து ஆலயங்களும் சேர்ந்து இது ஒரு குரல் கொடுத்திருந்தோமா நிச்சயமா இந்துக்களுக்கு பயனுடையதா இருக்கும்ன்றது என்னோட கருத்து. இச்சூழலில் அதிகமான செயல்பாடுகளும் செலவுகளும் இருப்பதால் இவ்விவகாரம் குறித்து அரசாங்கம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இருப்பினும் முறையான வழிகாட்டுதல்களை பின்பற்றினால் இந்நடைமுறை சாத்தியப்படும் என்றும் சிலர் தெரிவித்திருக்கின்றனர். ஆலயங்களுக்காக ஆலயங்கள் செல்வதற்காக அரசாங்கம் நமக்காக ஏற்படுத்தியிருக்க SOP-யை நம்ம உண்மையிலே வரவேற்கணும். நிறைய நல்ல விஷயங்கள் அரசாங்கம் மக்களுக்காக சிந்திச்சு ஏற்படுத்த ஒரு முடிவு. இது இருந்தாலும் இதுல சில தளர்வுகள் செய்தால் சிறப்பா இருக்கும். ஏன்னா இந்துக்களுக்கு வந்து கோயிலுக்கு போகிற நேரம் வந்து மற்றவங்களை விட நமக்கு கொஞ்சம் வித்தியாசமான சூழ்நிலைகள்லாம் இருக்குது. காலைல 5 போய் வழிபடுறவங்க நம்ம வழிபாட்டு முறைகள்லாம் கொஞ்சம் வித்தியாசமானது. ஆனால் அந்த நேர கட்டுப்பாடு வந்து 7-9 கொஞ்சம் மாற்றி தளர்வு செஞ்சால் வருங்காலத்தில் கூடிய விரைவில் செய்தால் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறோம். COVID-19 PKPB பச்சை மண்டல பகுதிகளில் உள்ள வழிபாட்டு தலங்களுக்கான வழிகாட்டுதல்கள் கஜா நகரிசம்பிலான், பஹாங், பினாங்கு, பேரா கிளாந்தான், திரங்கானு மற்றும் சபா ஆகிய மாநிலங்களில் உள்ள 84 ஆலயங்கள் மட்டுமே செயல்பட அனுமதி. வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் மட்டுமே ஆலயங்கள் திறக்கப்படும். அதிகபட்சம் 30 பேர் மட்டுமே நுழைய அனுமதிக்கப்படுவர். வழிபாட்டு தலத்தின் அளவு பொறுத்தது. 1 தொடுகை இடைவெளியை பின்பற்ற வேண்டும். 70 மேற்பட்டவர்களுக்கும் 12 கீழ்ப்பட்ட சிறுவர்களுக்கும் அனுமதி இல்லை. காய்ச்சல், இருமல், மூச்சு திணறல், தொண்டை வலி மற்றும் சளி ஆகிய நோய்கள் கண்டிருப்பவர்களுக்கு அனுமதி இல்லை. நீரிழிவு, புற்றுநோய் போன்ற சுகாதார பிரச்சினை உள்ளவர்களுக்கு அனுமதி இல்லை. திருமணம், இறுதிச்சடங்கு, உணவு மற்றும் பானங்கள், தொடுகை உட்படுத்திய நடவடிக்கைகளுக்கு அனுமதி இல்லை. வழிகாட்டுதல்களை பின்பற்றாவிட்டால் வழிபாட்டு தலங்கள் இயங்குவதற்கான அனுமதி உடனடியாக மீட்டுக் கொள்ளப்படும். நாம் இந்த நடமாட்டு கட்டுப்பாடு முடியும் வரை காத்திருக்கிறது நல்லது என்று கேட்டுக்கொள்கின்றோம். நாம் பொறுமையோடு காத்திருப்போம். இவ்வளவு நாள் காத்திருந்தால் இன்னும் கொஞ்ச நாள் காத்திருப்போம் என்று என்னென்றால் நம்முடைய மக்களுடைய பாதுகாப்பை மிக முக்கியமாக கருதப்படுகின்றது. அதனால் நாம் என்ன செய்வோம் என்றால் கோயிலில் நித்திய பூஜை அன்றாடம் தவறாமல் நடப்பதற்கு நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அது மட்டுமல்லாது மையன்றுகள் ஒவ்வொரு நாளும் வீட்டிலே நித்திய ஆத்மார்த்த பூஜை செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதோடு நாம் இப்போது கேள்விப்படுகின்றோம், சிறிய சிறிய ஆலயங்கள் வந்து நித்திய பூஜை ஏற்று செய்வதற்கான நிதி தட்டுப்பாடு உள்ளதாக கேள்விப்பட்டோம். அதனால் மக்கள் முன்வந்து எப்படி வசதி பொருந்தவர்களுக்கு நாம் எல்லாம் முன்வந்து உதவி செய்தோம், அதுபோல் அங்கங்கே அந்த ஆலயங்கள் இருக்கின்ற வட்டார பெருமக்கள் அந்த ஆலயத்திற்கு வேண்டிய நித்திய பூஜைக்கான செலவுகளை ஏற்றுக்கொள்ள முன்வர வேண்டும் என்று மாமன்றம் கேட்டுக்கொள்கின்றது. நன்றி, வணக்கம்.